You must understand there are two different kinds. நீங்க இதை புரிஞ்சுக்கணும், ரெண்டு விதமான உருவங்கள் இருக்கு அல்லது ரெண்டு விதமான பிரதிஷ்டை முறைகள் இருக்கு. ஒன்று அதிர்வோடு இருக்கும். இந்த பாத்திரத்தை கூட உங்களால் அதிர்வுரை செய்ய முடியும், ஆனால் இதை வேறொரு இடத்திலிருந்து உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் வெறுமனே இது அதிர்வலைகளை வெளியிடுது. இதுக்கு சுயமா நோக்கமோ புத்திசாலித்தனமோ இல்லை. ஆனால் தேவி பிரதிஷ்டை மாதிரி நுட்பமான பிரதிஷ்டைனா, அல்லது தியானலிங்கம் பிரதிஷ்டை மாதிரி இன்னும் நுட்பமான சிக்கலான பிரதிஷ்டைனா, அந்த மாதிரி பிரதிஷ்டையெல்லாம் ஒரு இடத்துக்குள்ள அடங்குற தன்மையுடையது கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் உங்க கதவுகள் திறந்திருந்தா அருள் நிச்சயமா இருக்கு. நிறைய மக்கள் முதல் முறையா அமெரிக்கால இது நடந்தது, ரெண்டாவது ஈஷா யோகா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க கரீபியன் தீவுகளில் நடக்கிற குறிப்பிட்ட விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நடந்துட்டே இருந்தப்போ அவங்க நோட்டில் பென்சில் வச்சு ஏதோ எழுதிட்டே இருந்தாங்க. பொதுவாக நிகழ்ச்சியின் போது நோட்ஸ் எடுக்கிறத நம்ம அனுமதிக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். நோட்ஸ் எடுத்துக்க வேண்டாம், என் கூட இருங்கன்னு நான் சொன்னேன். அவங்க என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நோட்டை கூட பார்க்கல, என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பென்சில் வச்சு இப்படி பண்ணிட்டே இருந்தாங்க. 3 மணி நேரம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து அவங்க வரைஞ்சதை பற்றி சொன்னாங்க. இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு உருவம் வந்திருக்குது, இதுதான் எனக்குள்ளேருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு உருவம், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன், நான் உங்களை வரையறதுக்கு முயற்சி செஞ்சேன், ஆனால் இதுதான் வந்திருக்குன்னு சொல்லி அதை காமிச்சாங்க. அது அப்படியே அச்சசலாக தியானலிங்கம் மாதிரி இருந்துச்சு. அவங்க தியானலிங்க உருவத்தை வரைஞ்சிருந்தாங்க. அவங்க முழு பக்கத்தையும் பென்சிலால கிறுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க கிறுக்கின இடத்தை தவிர காலியா இருந்த இடம் அப்படியே தியானலிங்கம் போலவே இருந்துச்சு, அப்படியே அதே விகிதாச்சாரத்துல இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன வரைய முயற்சி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதிஷ்டை செய்யப்பட்ட உருவங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடங்குற தன்மையுடையது கிடையாது. தியானலிங்கம் வெறும் பொருள் நிலையில இருக்கிற உருவம் கிடையாது, அது ஒரு சக்தி ரூபம், காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு ரூபம். அதனால விருப்பமா இருக்கிற ஒருத்தருக்கு அவங்க எங்க இருந்தாலும் கிடைக்கக்கூடியதா தியானலிங்கம் இருக்கு. நான் சொல்றது நிறைய பேருக்கு அபத்தமா தெரியலாம், அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு முறையாவது தியானலிங்கத்துக்கு வந்து போகணும். நீங்க தியானலிங்கத்தை தரிசிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆன்மீகத்துக்கான விதை தியானலிங்கம் மூலமா விதைக்கப்படுது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதுக்காக ஒதுக்குனீங்கன்னா, குறிப்பா காலையிலையும் மாலையிலையும் சும்மா அமைதியா உட்காருங்க, தியானலிங்கத்தோட சக்தி உங்களுக்குள்ள இருந்து உங்களை சூழ்ந்து அரவணைச்சுக்கும். உங்களுக்கு கண்ணால பாக்குறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க தியானலிங்கத்தோட படத்தையோ யந்திரத்தையோ பயன்படுத்தலாம், இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா இந்த உதவியெல்லாம் கவன சிதறல் ஆறவங்களுக்கு தான் தேவை, இல்லைன்னா இந்த மாதிரி எந்த உதவியும் தேவைப்படாது. தியானலிங்கத்தோட இருப்புல இருக்கும் போது உங்களுக்குள்ள ஆன்மீகத்துக்கான விதை விதைக்கப்படுது. தியானலிங்கத்தோட சக்தி சூழ்நிலையே இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கும். ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவை இருந்தா நீங்க தியானலிங்கத்தோட புகைப்படத்தையோ அல்லது யந்திரத்தையோ வச்சுக்கலாம், இல்லைன்னா சீடியில மந்திரம் போட்டுக்கலாம். அந்த மந்திரம் கேட்கறது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா முக்கியமா நீங்க உங்க வீட்டுல ஒரு தனி இடம் ஒதுக்கி அங்க சும்மா அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருந்து தியானலிங்கத்தை நீங்களாவே உணர முடியும். நீங்க ஏற்கனவே தியானலிங்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இது நடக்கும். நீங்க தியானலிங்கத்துக்கு வந்ததில்லைன்னாலும் அது சாத்தியம்தான். ஆனா அதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏற்றுக்கொள்ற நிலையில இருக்கணும். அப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளும் நிலையில இருக்கிறது எல்லாருக்குமே சாத்தியமா இருக்காது.